இந்த சேனலுக்கு நீங்கள் அளித்து வரக்கூடியதான ஆதரவுக்கு என்னுடைய நன்றிகளை உரித்தாக்குகிறேன் அதே போல எங்களுடைய ஊழியத்தையும் நீங்கள் தாங்கி வருகிறீர்கள் ஒரு சிலர் நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தா என்ன நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா என்ன நீங்க யூடியூப்லேயே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க வெளியில போய் இறங்கி ஊழியம் செய்து பாருங்க தான் உங்களுக்கு வந்து தெரியும் அதெல்லாம் செய்யாம இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் கூட ஒரு சிலர் எனக்கு செய்தி கூட அனுப்புகிறாங்க என்னன்னா ஒரே ஒரு வீடியோவை பார்த்துட்டு அவங்க அந்த முடிவுக்கு வருகிறார்கள் இப்போ நான் என்ன முடிவு பண்ணேன் சில வீடியோக்கள்ல நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத அப்பப்போ சொன்னாதான் இவங்க நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு தெரியும் போல் இருக்கு ஒருவேன் நீங்கள் முதல் டைம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தியோஸ் காஸ்பல் கால் நாங்கள் ஒரு சபை ஊழியத்தை தான் மையமாக முதலாவதாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் திருப்பூர் மற்றும் கோவை பகுதியிலே சபை கூடுகையை நாங்கள் ஏற்படுத்தி தேவனை ஆராதித்து வருகிறோம் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வேற எங்கேயும் செல்லவில்லை என்று சொன்னால் கர்த்தரை இன்னும் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் நீங்கள் எங்களுடைய ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்ளலாம் புதன்கிழமை நடக்கிற வேத ஆராய்ச்சி கூட்டத்திலே கலந்து கொள்ளலாம் ஸோ எங்கள் மூலமாக தேவன் வசனங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார் அநேக ஊழியங்களையும் நாங்கள் செய்து வருகிறோம் ஸோ தொடர்ந்து எங்களுடைய ஊழியம் இன்னும் அதிகமாய் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து ஜபித்து வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் சரி நாம் பதிவுக்கு வருவோம் இந்த பைபிளை வாசிச்சாலே எனக்கு தூக்கம் வந்து விடுகிறது என் மனது அழைப்பாய்கிறது அந்த தான் கெட்ட சிந்தனைகள் வருகிறது என்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி என்னால் வேதத்தை வாசிக்க முடியல அல்லது இந்த வேச வேதத்தை வாசிக்கிறது எப்படி இப்படி எல்லாம் நிறைய பேருக்கு கேள்வி எழுந்து இருக்கிறது அதை என்னுடைய கமெண்ட்லையும் நீங்கள் கேட்டுருக்கிறீங்க வாட்ஸ்அப்பில் கூட நிறைய பேர் கேள்வி அனுப்பிச்சிருக்கிறீங்க இந்த கேள்விக்கான பதிலை இரண்டு பிரிவுகளாக பிரித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ரொம்ப நேரம் நான் எடுக்க சுருக்கமாக தான் அது என்ன ரெண்டு பிரிவுகளா ஒன்று ஃபிசிக்கல் இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் நம்ம ஃபிசிக்கலாக எப்படி ஆயத்தமாகணும் ஸ்பிரிச்சுவலா எப்படி ஆயத்தமாகணும் அப்படிங்கிறத தான் வீடியோவில் பார்க்க போறோம் ஒரு வேலை வீடியோ லென்த் ஆச்சுன்னா அந்த ரெண்டு குறிப்புகளையும் அடுத்தடுத்து பாகம் ஒன்று பாகம் ரெண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வேதத்தை வாசிப்பதற்கு முன்பதாக நான் பிசிக்கலா ஆயத்தமாக வேண்டியிருக்கேன் அதாவது சரீரப்பிரகாரமாக நான் சில ஆயத்தங்களை செய்ய வேண்டி இருக்கிறது சில இடங்கள்ல இது அவசியம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இதை நீங்கள் கடைபிடித்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா ஒரு ரிசல்ட் ட்ரமண்டஸா இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை அனுபவித்ததுனாலே உங்கள் இடத்துல நான் சொல்லுகிறேன் ஸோ நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அது பைபிளுக்கு மட்டும் இல்லைங்க எந்த புத்தகம் இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா ஐயோ எனக்கு புத்தகத்தை திறந்தாலே தூக்கம் வருது என்னால் படிக்க முடியல அசதியாக இருக்குது சோர்வாக இருக்குது மனசில் ஏற மாட்டேங்குது ஆக மாட்டேங்குது நான் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஏழு முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன் நம்பர் ஒன் நீங்க வேதத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா முதல்ல உங்களை எளிதாக டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியதான மொபைல்ஸ் கம்ப்யூட்டர் வேற ஏதாவது சோஷியல் சம்பந்தமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பாக ஸ்விட்ச் ஆஃப் செய்ய வேண்டும் ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது இது ஒன்று தான் நான் பைபிள் வாசிக்கும் பொழுது என்னுடைய மொபைல் ஃபோனை நான் சைலன்ட் மோடில் போட்டு பக்கத்தில் வைக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது உங்களுடைய மொபைல் ஃபோன் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது வைப்ரேஷன் ஆகும் அதுவும் ஒரு வகையான டிஸ்ட்ராக்ஷன் தான் அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணுங்க அல்லது சைலண்ட் பண்ணிங்கன்னா சுவிச் ஆஃப் பண்ணி கொண்டு போய் ஒரு பக்கத்து ரூமில் வச்சிருங்க உங்கள் பக்கத்தில் எந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸும் இருக்கக்கூடாது ஒருவேளை செல்போன்ல தான் சில விஷயங்களை நீங்க இந்த கமெண்ட்ரி டாக்குமெண்ட் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துல மாத்திரம் உங்களை அருகாமையில் வச்சுக்குங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அது உங்களுடைய கவனத்தை திசை திருப்பும் நான் வேதம் வாசிக்கும்போது போது சைலண்ட் மோட்ல போட்டிருக்கேன் எப்பொழுதுமே நான் வாரத்திற்கு ஐந்து செய்திகள் சபையிலேயே மூன்று நான்கு ஐந்து செய்திகளை நான் கொடுக்க வேண்டி இருக்கிறது இதெல்லாம் நான் கொடுக்கணும்னு சொன்னால் நான் எவ்வளவு நேரம் ஆயத்தமாக வேண்டும் அப்போ நான் வந்து பைபிள் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் வந்துட்டால் அது முக்கியமான கால்ஸாக இருந்தாலும் நான் வாசித்துக்கிட்டு இருப்பேன் திடீர்னு ஃபோன் அட்டன் பண்ண உடனே என்னுடைய மனதெல்லாம் அதை பற்றினதான சிந்தையாக இருக்கும் அவ்வளவுதான் அப்படியே எந்திரிச்சு போய் அதை பற்றி யோசிச்சுட்டு அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு அதை குறித்து சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன் இங்கே படித்து கொண்டிருக்கிற காரியங்கள் அப்படியே வீணாய் போய்விடும் அவ்வளவுதான் எளிதாக நான் டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன் ஆகவே தான் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து பைபிளை வாசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் சில சமயம் சைலண்ட் பண்ணி ஓரமாக வச்சிடுறேன் உங்கள் பக்கத்தில் மொபைல் ஃபோன் இருந்தால் கூட எடுத்து பார்க்கணும்னு தோணும் சரி யாராவது செய்தி அனுப்பி இருக்கிறாங்களா இருக்கும் இருக்கும்போதே எடுத்து பார்க்க தோணும் எதுவுமே பக்கத்தில் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய கவனம் சிதறாது இது முதலாவது ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க சரி நம்பர் நீங்க பைபிள் வாசிக்க அதுல இருக்கக்கூடிய கஜா புஜா நிறைய பொருள்கள் இருக்கும் பொழுது அதுவே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும் திடீர்னு நீங்க வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது கைப்பட்டு ஒரு பொருள் கீழே விழுந்தா கூட அவ்வளவுதான் டோட்டலா நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் என்ன செய்யப்படும் ஆமா இயற்கையாகவே மனது வந்து அந்த இடம் கிளீனா அந்த டேபிளோ அல்லது நீங்க கீழே அழகா ஒரு பாயை விரித்து கீழே உட்காந்து வாசிக்கிறா அது ரொம்ப நல்லது ஏன்னா பக்கத்துல எந்த பொருளும் இல்லாமல் கிளீனா இருந்தாலே இது சில சைக்காடி கூட தான் சொல்றாங்க இதெல்லாம் கிளீனா இருந்தாலே உங்களுடைய கவனம் எந்த விதத்திலும் ஆமா டிஸ்ட்ராக்டே ஆகாது அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ அதையும் நீங்க என்ன செய்யலாம் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் ஆயத்த பணிகள் செய்ய வேண்டும் நம்பர் த்ரீ பைபிளை வாசிக்கும் பொழுது அப்படியே எடுத்துட்டு போய் பைபிளை வச்சுக்கிட்டு அப்படியே கச்ச கச்ச கச்சன்னு வாசித்திடக்கூடாது எந்த புத்தகமா இருந்தாலும் சரி முதல்ல வேதத்தை வாசிக்கிறதற்கு முன்னாடி அதற்கு ஆயத்தமாக நோட்ஸ் எடுக்கிறதற்கு பக்காவா எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டு நீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுற டைரியோ நோட்டோ பேப்பரோ வாட் எவர் இட் இஸ் அதை எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து பென்னோ பென்சிலோ வாட் எவர் இஸ் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல வைங்க ஏன்னா ஒரு விஷயத்தை நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எனக்குள்ளாக ஒரு சத்தியம் எழும்புகிறது நான் ஒன்றை குறிப்பெடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வெறும் பைபிளோட நான் உட்காந்துருப்பேன் அப்புறம் போய் வீட்டில் எதையாவது தேடிக்கிட்டு இருப்பேன் ஐயோ அதக்கானா இதக்கானா அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனது அந்த முக்கியமான சிந்தையிலிருந்து வழி விலகக்கூடிய சூழ்நிலையில போயிடும் ஸோ எல்லாத்தையும் நீங்க ஆயத்தமா வச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய கவனம் எந்த விதத்திலும் நிச்சயமா டிஸ்ட்ராக்ட் ஆகவே ஆகாது நல்ல ஞாபகத்தில் வைத்துக் நம்பர் ஃபோர் இது எனக்கு பிரயோஜனமா இருந்ததுனால உங்களுக்கு சொல்றேன் ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாமா பார்க்கணும் அப்கோர்ஸ் பார்க்கணும் என்ன அப்படின்னா நீங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடியதான ஒசிஷன் சில பிள்ளைகள் பா வீட்டு பாடங்களை எப்படி படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஃபால அப்படியே படுத்துக்கிட்டே படிப்பாங்க அப்படி படுத்துக்கிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப மிக சாய்வு நாற்காலியில் உட்காந்து அப்படியே படிப்பாங்க என்ன நடக்கும் தெரியுங்களா அப்படியே தூக்கம் வரும் இயற்கையாகவே உங்களுடைய உடல் நீங்க படுத்த உடனே மூளைக்கு ஒரு சைகையை அனுப்பிடும் இவங்க சோர்வா இருக்கிறாங்க இவங்க தூங்க போறாங்க இந்த மாதிரியான ஒரு சமிக்கைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிக்னலை மூளைக்கு அனுப்பின உடனே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே தூக்கம் வந்துடும் என்ன பண்ணணும் நல்ல நல்ல என்ன ஒரு நம்ம எப்படி உட்காந்துருக்கிறோம் பாத்தீங்களா சேம் அந்த மாதிரி உட்கார்ந்து பழக வேண்டும் அது மாத்திரம் இல்ல இந்த டிம்மான வெளிச்சத்துல உட்காந்து படிக்கிறது இது எல்லாமே தூக்கத்தை வரவழைக்கும் நல்ல வெளிச்சம் உள்ள இடத்துலதான் நீங்க என்ன செய்யணும் வாசிக்கணும் ரொம்ப டிம்மா இருந்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப டிம்மா இருக்கும் ஆனாலும் எனக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு வாசித்துக்கிட்டு இருப்பாங்க நோ சோ நம்மளுடைய அந்த படிக்கக்கூடிய இடம் நல்ல வெளிச்சமாக இருக்க வேண்டும் உங்களுடைய கண்களுக்கு இயற்கையாகவே சாயங்காலம் மாதிரி அல்லது இரவு மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சுன்னு நீங்களே ஒரு மூளைக்கு ஒரு சமிக்கை என்ன செய்யக்கூடாது அனுப்பக்கூடாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரத்தான் செய்யும் இதெல்லாம் வந்து வெளிப்புறமாக சரீரப்பிரகாரமாக நாம் ஆயத்தமாக வேண்டிய விஷயங்கள் இது உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலில் பாடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் காலேஜில் படிக்க எல்லாத்துக்கும் இது பொருந்தும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது மாத்திரமே நம்மளை தூக்கம் வர விடாமல் தடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஃபிசிக்கலாக நம்ம ஆய இதுவும் செஞ்சோன்னு சொன்னால் அது நமக்கு எல்லா விதத்திலும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன் நம்பர் ஃபைவ் பெரும்பாலான வேதாகமையெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த சின்ன எழுத்துக்கள் தான் இருக்கு எனக்கு அதை வாசிக்கிறதுல சிரமம் இருக்கிறது கண்ணாடி போட்டிருந்தாலும் சரி போடாவிட்டாலும் சரி அந்த சின்ன எழுத்துக்களை வாசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு சோர்வு வரக்கூடிய ஒரு நிலைமை வந்தது ஆகவே நான் என்ன பண்ணேன்னா ஒரு ரெண்டு பைபிள பெரிய பைபிளாக வாங்கி வச்சுக்கிட்டேன் பெரிய எழுத்துள்ள பைபிள் இப்போ எனக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது நான் ஃப்ரீயாக வாசிக்கிறேன் ரொம்ப எனக்கு வந்து என்னுடைய கண்ணை வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணலை அப்போ நீங்க வெளியிடங்களுக்கு எடுத்துட்டு போகும்பொழுது அந்த சின்ன எழுத்துள்ள பைபிளை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பெரிய பைபிளை என்னால் தூக்கிட்டு போக முடியாது சரி ஓகே நோ ப்ராப்ளம் வெளியிடத்துக்கு சின்னதை எடுத்துகிட்டு போயிக்கிங்க ஆனால் வீட்டில் நீங்க ஒரு நல்ல ஒரு பைபிள் வாசிக்கும் பொழுது பெரிய எழுத்துள்ள வேதாகமத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய கவனம் என்னைக்குமே திசை திரும்பாது ம் உங்களுடைய கண்ணு சோர்வடையாது எளிதாக அந்த வார்த்தையில் என்ன செய்யும் என எளிதாக எனக்கு போய்கிட்டு இருக்கும் ஸோ இதையும் ஃபாலோ பண்ணுங்க தூக்கம் வராது நம்பர் சிக்ஸ் வேதத்தை வாசிக்கும் பொழுது கவனம் சிதறுவதற்கும் தூக்கம் வருவதற்கும் மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன தெரியுங்களா நீங்க வேதாகமத்தை இன்ட்ரெஸ்டா வாசிக்கிறது இல்லை விருப்பமா வாசிக்கிறது இல்லை ஒரு விஷயத்தை விருப்பத்தோடு செய்யும் பொழுது அது அதுல எந்த ஒரு டிஸ்ட்ராக்சனும் இருக்காது ஒருவேளை நீங்க ஒரு பெரிய கிரிக்கெட் என்ன சொல்றது ஒரு ஃபேனா இருக்கிறீங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துருச்சு முக்கியமான சமயத்தில் உடனே ஃபோனை போய் பேசுகிறத கூட விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க என்னன்னா அது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய ஒன்று ரொம்ப முக்கியமாகவும் உங்களுக்கு விருப்பமாகவும் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கவனம் எந்த விதத்திலும் திசை திரும்பாது ஆனால் அந்த விருப்பம் எப்படி உண்டாகும் அப்போ பைபிள் வாசிக்கும் போது என்ன செய்யணும்னா அப்படியே தேமேன்னு வாசிவிட்டேன் அப்படியே போகாமல் நீங்கள் கேள்விகளை கேட்கணும் நோட்ஸ் எடுக்கணும் யார் இதை சொன்னா எதற்காக என்ன ஏது அப்படி நீங்க ரெண்டு தரப்பிலும் இருந்து நீங்களே அந்த பக்கம் இருந்து ஒரு கேள்வி இப்படி ஒரு அதை ஒரு இன்ட்ரெஸ்டான பைபிள் ஸ்டடியா அல்லது நீங்க ஒரு சாதாரண புக்கை வாசிச்சா கூட ஏன் இதை இப்படி எழுதி இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு அப்படியே நீங்க அப்படி கேள்வி கேட்டு வாசித்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சோர்வே வராது இதெல்லாம் எல்லாத்துக்குமே பொருந்துங்க எந்த புத்தகம் வாசித்தாலும் பொருந்தும் சோ நாம அந்த பிசிக்கலா எப்படி சரீரப்பிரகாரமாக ஆயத்தம் ஆகிறது அப்படிங்கறத குறித்து தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம் அடிக்கடி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா வனாந்திரத்துல தனிமையான ஒரு இடத்திற்கு சீசர்களை கூட்டிட்டு போனாரு அந்த பன்னெண்டு பேரும் சில சமயம் பேசிட்டு இருந்திருப்பாங்க இருக்கு பன்னெண்டு பேர் பேசினா எப்படி இருக்க அவங்க கிட்ட இருந்து தனியா ஒரு இடத்துக்கு போனாரு எதற்காக ஒரு அமைதியான ஒரு சூழல் நமக்கு அவசியப்படுகிறது ஆனால் இக்காலகட்டத்தில் இது மிக 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 சிரமம் ஒருவேளை உங்க வீடு பெரிய வீடா இருந்தா ஒரு ரூம்ல போய் அமைதியா உட்காரலாம் ஆனால் மேக்சிமம் எயிட்டி பெர்சென்டேஜ் ஒரே திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் தாங்க இருக்கும் ரெண்டு ரூம் இருக்கிறதே பெரிய விஷயம் எல்லாம் கஷ்டப்படக்கூடியவங்க தொழிலாளர்கள் டெய்லி வேஜஸ் பீப்புள் என்ன பண்றது கஷ்டம்தான் ஆனா முடிந்த வரைக்கும் நீங்க ஒரு அமைதியான ஒரு இடத்தை முடிந்த வரைக்கும் தேடி கண்டுபிடிங்க சில நல்ல வீடு இருக்கு நாலஞ்சு ரூம்ஸ் இருக்கு ஆனாலும் அவர்கள் பைபிளை வாசிக்கிறது இல்லை இன்னும் சில இடங்கள்ல ரச்சிக்கப்படாத கணவன் இருப்பா அது மனைவி இருப்பாங்க அவங்க டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படிதான் நான் பைபிள் ஒரே ரூம் தான் நீங்க என்ன பண்ணலாம்னா வெளியே போகலாம் அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தனிமையா ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா அங்கே உட்காந்து வாசிக்கலாம் லைப்ரரி போகலாம் லைப்ரரியில் பைபிள் இருக்கு தெரியுங்களா நான் போன லைப்ரரியில் இருக்கு நீங்க லைப்ரரி போனால் பைபிள்லாம் ஏன்னா வெளியில இருந்து புத்தகத்தை எடுத்துட்டு போய் சில இடங்கள்ல வாசிக்க அனுமதி இல்லாவிட்டாலும் கூட அங்கே பைபிள் இருக்கும் குரான் இருக்கும் கீதை இருக்கும் எல்லாரும் வந்து வாசிக்கணுங்கிறதுக்காக மேக்சிமம் லைப்ரரியில் அதை வச்சுருப்பாங்க நீங்க என்ன அங்க பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் இருக்காது அங்க போய் அந்த பைபிள் எடுத்துட்டு வந்து அழகா வாசிக்க முடியும் என்ன நம்மளால மற்ற கமெண்ட்ரிஸ் மற்ற இதெல்லாம் எடுத்து வைக்க முடியாது ஆனா நம்ம இப்படி ஒரே ரூம் இருக்கிறவங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பக்கம் இருக்கக்கூடிய சில ஆயத்த பணிகளை நாம் செய்தால் நம்மளுடைய கவனங்கள் சிதறடிக்கப்படாது என்னதான் இதையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணா கூட நான் பைபிளை கரெக்டாக வாச்த்துருவேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஃபிசிக்கலாக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் ஸ்பிரிச்சுவலா ஆயத்தமாகணும் அது எப்படி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனதுனால நெக்ஸ்ட் இரண்டாம் பாகமாக நான் அதை உங்களிடத்துல தெரியப்படுத்துகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ